சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கப் கோதுமை வச்சு நல்லா சூப்பரான கிறிஸ்பியான தட்ட ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யுறதை பார்க்கலாம் ஓகே வீடியோக்குள்ள போகிறதுக்குன்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெக்கலப்பட்ட நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பிலைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடல நான் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்து சேரும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் கோதுமை மாவு மட்டும் எடுத்து செஞ்சோம் அப்படின்னா அந்த ஃபிளேவர் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும் தட்டையில வந்து கோதுமை மாவு டேஸ்ட் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவும் கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமாவுக்கு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும் இது கூட வந்து ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு எல் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இருக்கலையே அது சேர்த்துருக்கேன் இதை வந்து லைட்டாக கசக்கி விட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இது கூடவே காரத்துக்கு ஏற்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு நான் சேர்த்துருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சூடான ஆயிலாக இருக்கணும் ஆயில் சேர்த்திங்க அப்படின்னா நான் வந்து வெண்ணெய் சேர்க்கறனால கொஞ்சம் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல கைகள் வச்சு நல்லா பிசைஞ்சு விடலாம் அதுக்கு முன்னாடி இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பில் இருக்கல அது கொஞ்சமாக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா வெந்தய கீரியோட காஞ்சி இலைகள் இருக்கு இல்லையா கசூரி மேத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து நல்லா கைகள் வச்சு நல்லா கசக்கிட்டு கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கைகள் வச்சு நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஓகே மாவில் பசஞ்சு எடுத்தாச்சு பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது இப்போ இதில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம வந்து ஒரு கவரில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து ஆயில் கவர் எடுத்துக்க போகிறேன் அதில் வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு அதுக்கு மேலே ஆயில் கவர் வச்சு நான் கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கப் போகிறேன் தட்டை அப்படின்னாலே கையில் தட்டுறது தானே ஸோ அதனால் தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு வேளை வந்து இதை நல்லா ஃபுல்லாக பெருசாக ஃபிளாட்டெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு கூட நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக ஷேப் கூட நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் பட் எனக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிச்சு ஸோ நான் இந்த மெத்தடே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கவர் எடுத்துக்கோங்க ஆயில் கவரில் சின்ன உருண்டைகளாக வச்சுட்டு கைகளுக்கு நடுவில் வச்சு சின்னதாக உருண்டை பிடிச்சிட்டு இதை மாதிரி வச்சுட்டு லைட்டாக தட்டிக்கோங்க கையிலே நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா அழகாக ஆயிடும் எல்லா பக்கமும் சமமாக இருக்க மாதிரி தட்டிக்கோங்க ஒரு பக்கம் மொத்தமாகவும் ஒரு பக்கம் லேஸாக இருந்துச்சு அப்படின்னா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல சாஃப்ட்டாகவும் ஒரு இடத்துல கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதனால் எழா இடமும் சமமாக இருக்க மாதிரி தட்டிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம நாலு எண்ணெயில் போட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு இந்த சைடு இருந்தோம் அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகான ஷேப் கிடைக்கணுன்னா இது மாதிரி ஒரு மூடியோ ஒரு கப்போ இதை மாதிரி எடுத்துக்கோங்க வச்சுட்டு அது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டிங்கன்னா சைடில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டோன்னா அழகாக இருக்கும் நமக்கு ரவுண்ட் ஷேப் வேணுன்னா இல்லை நீ அப்படியே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் இப்போ இது இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு நமக்கு மேலே பபுள்ஸ் பபில்ஸாக வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரியான தடிமல்ல இருந்தால் போதும் ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது லைட்டாக ஃபோர்க் வச்சு இது எல்லாத்தையுமே குத்தி எடுத்துக்கலாம் இது மாதிரி குத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டுவிட்டு உப்பி வராமல் இருக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக செஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய தட்டை வந்து ரெடியாகாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எல்லா தட்டைகளையுமே இதே மாதிரி ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயாச்சு இதே மாதிரி ஹோல்ஸ் வச்சு இது மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸாக போட்டுடலாம் ஃபோர்க் வச்சு போட்டுட்டு நல்லா சூடான எண்ணெயில் பொறிச்செடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட எல்லா தட்டைகளுமே ரெடி ஆகாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து எடுத்துடலாம் இப்போ போது பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க எண்ணெயில் போட்டுவிட்டு இப்படி மேலே வந்துடணும் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அது நல்ல நுரம் வரும் இல்லையா அப்போ வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு சூடு இருக்கணும் ரொம்ப கம்மியான சூட்டில் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியான சூட்டில் இருந்துச்சு அப்படின்னா தட்டை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இது கூட கம்மியான சூடு தான் இன்னும் கூட கோடை சூடு இருந்தாலும் பரவாயில்லை நான் போட போட சூடு கரெக்டாகிடும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் இது மாதிரி எல்லா தட்டைகளுமே போட்டு அதோடைய பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த டைமில் வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன் இது மாதிரி எல்லாமே நல்லா எண்ணெயில் மூழ்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இப் மாதிரி பாருங்கள் ஃபுல்லாகவே பபிள்ஸ் நல்லா அடங்கிடுச்சுல இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுடைய தட்டைகள் ரொம்ப சூப்பராக ரெடியாச்சு இது மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் எண்ணெயில் போட்டுவிட்டு இது மாதிரி பொரியணும் இது மாதிரி பொரியும்போது அடுப்பை மீடியம் ஹீட்டில் மாற்றிடுங்க மாற்றிட்டு இங்கே பாருங்கள் சுத்தமாகவே பவுல்ஸ் எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் அந்த நுரைச்சு வரது எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுக்கணும் அப்போ கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்போ சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட தட்டைகள் எல்லாமே ரொம்ப அழகாக ரெடி ஆச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கும் டாடா பை!